Welcome to Yoga Sri Lankan Kitchen. Hi friends, இன்றைக்கு நான் உங்களுக்கு இலங்கையின் சுவையான மிக்சர் எப்படி செய்யறன்னு சொல்லி காட்டி தர போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு 400 கிராம், கஷ்நட்ஸ் 50 கிராம், கரி லீவ்ஸ் உங்களுக்கு விருப்பமான அளவு எடுத்துக்கொள்ளுங்க, கார்லிக் நான் முழுசாக உண்டு எடுத்துருக்கிறேன், பீனட்ஸ் 50 கிராம், பொட்டுக்கடலை 50 கிராம், கறி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். நான் கார்லிக் வந்து உங்களுக்கு அளவு தெரியணுமென்றதுக்காக முழுசாக காட்டியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் பிறகு அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ மாவை பிசைஞ்சு எடுக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்ளுங்க. 400 கிராமுக்கு 2 டீஸ்பூன் உப்பு போதுமானது. அதோட ஒரு கரண்டி நான் கலரிங்காக கேசரி பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை தவிர்த்து கொள்ளுங்க. நான் வளமையை போல் முறுக்கு குப்பு பிசைகிற மாதிரி இந்த மாவை பிசைஞ்செடுக்க போகிற இல்லை, நான் லேசான மெத்தட்ல உங்களுக்கு காட்டித்தரப்போகிறேன். இதுக்கு நாம் வந்து பூந்தி லட்டுக்கு எப்படி மாவை பிசைஞ்செடுப்போமோ லிக்விட் டைப்பில், அதே மாதிரி தான் நான் இந்த மிக்சருக்கு யூஸ் பண்ண போகிறேன். உரல் தேடி உரல் எடுத்து அதை பிசைஞ்சு புளிஞ்சு அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். அதை விட நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் செய்து பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு 10 நிமிஷத்தில் மிக்சர் ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டைப்புக்கு தான் நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஆயிலும் தண்ணி ஆகிடாமலுக்கு உங்களுக்கு பூந்தி லட்டுக்கு செய்யக்கூடிய பருவம் தெரியும் தானே, அந்த அளவுக்கு செய்து கொள்ளுங்க. இப்போ இதில் எதுவும் கட்டிகள் இல்லாத மாதிரி இதை வடித்து எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, நல்லா ஃப்ளப்பியாக வருது. இந்த மாதிரி ஃப்ளப்பியாக வர்ற மாதிரி தான் நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். ஓகே, பதம் ரெடி ஆயிட்டு இப்போ மாவு ரெடி. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டக்கரண்டி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம வளமையாக பொரியலுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி. இந்த கரண்டியில் தான் இந்த மாவை விட போகிறோம். ஓகே, எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ நம்ம இதுக்குள்ளே விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி மேலே பொரிஞ்சு வந்ததுன்னு சொன்னால் எண்ணெய் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம இதை மாவை ஊற்றலாம். பாருங்கள், அழகாக வந்து அது பொரிஞ்சு மேலே வருது. அதிகமாக விடாமல் நீங்கள் இன்னைக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி விட்டு விட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. உண்டோட ஒட்டி ஒட்டி இருந்ததுண்டா இந்த மாதிரி கிளறி விடுங்க, அது பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து எண்ணெயோடையே நிற்கிறதால இப்போ வந்து இது பொரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி எண்ணெயில் சவுண்ட் எல்லாம் நின்று பபிள்ஸ் எல்லாம் நின்றதுக்கு பிறகு அது நல்லா கரகரண்டு பொரிஞ்சிடும். இந்த டைமில் நீங்கள் இதை இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணெயை நல்லா வடிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சிங்கன்னு சொன்னால் அதில் எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு மிக்சரில் வந்து அதிகமான எண்ணெய் இருக்காது. ஓகே, பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம திரும்பவும் விட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதுவும் ரெடி ஆயிட்டு இப்போ இதையும் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது அழகாக பொரிஞ்சு வந்துட்டு இதோட சவுண்டில் தெரியும் உங்களுக்கு, நல்ல கிறிஸ்பியாக வந்துட்டு. இப்போ இதை நம்ம இந்த பவுலில் மாற்றி வச்சுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ்களையும் இதே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவேன்.
இப்போ நான் கஜு நட்ஸை போட்டு பொரிச்செடுக்கிறேன். நீங்கள் இதே போல் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு பொரிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிக்கணுமெண்டு இல்லை, லைட்டான ப்ரௌனிஷ் வரும்போது இறக்குனீங்கன்னா அதில் ஹீட்னஸில் கஜு நட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஓகே, இப்போ பீனட்ஸை பொரிச்சு எடுத்துக்கொள்கிறோம். பாருங்கள், இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதோட கலர் நல்ல ப்ரௌனாக இருக்குது. ஓகே, இப்போ பீனட்ஸை பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு பொட்டுக்கடலையை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் பொரிச்செடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பொரித்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்படி ஒரு பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பாட்டிலுக்குள்ளே தான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபைனலி இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பாட்டிலில் போட்டாச்சு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து நார்மலாக கறிக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதையே யூஸ் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கொள்ளுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கடலை மாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் உப்பு. இப்போ வந்து பாருங்கள், இது லேயர் லேயராக இருக்குது. இதை இந்த மாதிரி குலுக்குங்க. குலுக்கும்போது எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகிட்டு அங்கோண்டும் இங்கோண்டுமா கஜு, கடலை, பீனட்ஸ், கருவேப்பிலை எல்லாமே வந்திருக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கவே நல்ல அழகாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவின் ஸ்பெஷல் மிக்சர் ரெடி ஆயிட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செய்து பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்க வரேன். அதுவரையும் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.